அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஸலாஸத்துன் ஹக்குன் அலல்லாஹி அவுனுஹும், இந்த மூன்று பேருக்கு உதவி செய்வது அல்லாஹ் தன் மீது கடமையாக்கிய கடமை. அதிலே ஒருவர் யார்? வன்னாகிஹுல் லதி யுரீது அல்ஆஃப், சுப்ஹானல்லாஹ், தன்னுடைய கற்பை பாதுகாப்பதற்காக யார் ஒருவன் திருமணம் செய்கிறானோ இவனுக்கு உதவி செய்வது அல்லாஹ் தன் மீது கடமையாக்கிய கடமை. அல்லாஹ்வுக்குவர் ஒரு கற்பை, தன் கற்பை பாதுகாப்பதற்காக திருமணம் செய்தால் அல்லாஹ் அவனுக்கு நிச்சயமாக உதவி செய்வான். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நம் தபரானி ரஹிமகுல்லாஹ் அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நம் ஷேக் அல்பானி ரஹிமகுல்லாஹ் ஹசனுடைய தரத்திலே இந்த ஹதீஸை கொண்டு வருகிறார்கள். மன் தஸவ்வஜ, யார் ஒருவன் திருமணம் செய்தால், ஃபகத் இஸ்தக்மல நிஸ்ஃபுல் ஈமான், அவன் ஈமானின் பாதியை முழுமைப்படுத்துகிறான். ஒருவன் திருமணம் செய்தால் அவன் ஈமானின் பாதியை முழுமைப்படுத்துகிறான். மீதி இருக்கக்கூடிய பாதையில் அவன் அல்லாஹுவை பயந்து கொள்ளட்டும். அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் கூறுகிறான், வ அன்கிஹுல் அயாமா மின்கும் வஸ்ஸாலிஹீன மின் இபாதிக்கும் வ இமாயிக்கும், உங்களுடைய ஆண் பெண் அடிமைகளுக்கு நீங்கள் திருமணம் செய்து வையுங்கள். இயகூனு ஃபுகரா, அவர்கள் ஏழைகளாக இருந்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யுக்னிஹிமுல்லாஹு மின் ஃபத்லி, இந்த திருமணத்தின் மூலமாக அல்லாஹ் அவர்களை செல்வந்தவனாக மாற்றுவான். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய அருள் இருக்கிறது, அல்லாஹ்வுடைய உதவி இருக்கிறது, அல்லாஹ்வுடைய பரக்கத் இருக்கிறது, அல்லாஹ் அவர்களுடைய வாழ்வாதாரத்தின் செல்வத்தை அதிகப்படுத்துவான் இந்த நிக்காஹின் மூலமாக. இன்று அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே இந்த நிக்காஹுக்கு குர்ஆனும் சுன்னாவும் அதிகமான சிறப்புகளை கொடுத்து கொண்டிருக்கிறது.